ரெண்டு மசாலா பச்சி தேவையான பொருட்கள். பச்சி மாவு 200 கிராம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க, கட்டி இல்லாமல். பச்சி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது அப்படி வச்சுட்டு மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருள் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து வச்சுருக்கோம். வெங்காயம், பொடி வெங்காயம் ஒரு அரை கப்பு, பச்சை மிளகா ஒரு 5 பொடியாக நறுக்கினது, இஞ்சி ஒரு துண்டு பொடியாக நறுக்கினது, மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இது வந்து தனியா, ஜீரகம், சோம்பு மூணும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது ஒரு 2 ஸ்பூன். கொத்தமல்லி தழை கொஞ்சம். கடாயில் எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. இப்போ வந்து கட் பண்ண இஞ்சியை போட்டுக்குவோம். பச்சை மிளகாவை அதோட போட்டுக்குவோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துப்போம். நல்லா செவக்கிற லெவலுக்கு வதக்கிக்கிங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் போட்டுப்போம். அப்புறம் இந்த தனியா தூள் பொடி பண்ணி வச்சுருக்கத, தனியா, ஜீரகம், சோம்பு ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். பத்தாததுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மசித்த உருளைக்கிழங்கு அதில் போட்டுக்கோம். நல்லா கையாட்டி மசித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொத்தமல்லி தழையை போட்டுக்குவோம். இந்த மசாலா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதான் நம்ம ப்ரெட்டு மசாலா வச்சு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். மசாலா ஆறிடுச்சு. ப்ரெட் இந்த மாதிரி எடுத்துங்க. இந்த லெவலுக்கு உருண்டை இருந்தால் போதும். இதை முக்கோண வடிவில் மடக்கிக்குங்க. இந்த லெவலுக்கு மடக்கிக்குங்க. மசாலா வெளியில் வராமல் உள்ளறக்க வச்சுட்டு, உள்ளறக்க உருளைக்கிழங்கு மசாலா வச்சாச்சு. இப்போ இதில் பச்சி மாவில் நல்லா நனைச்சிக்குங்க. ஃபுல்லாக எண்ணெய் நல்லா சூடு ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா நனைச்சிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. ப்ரெட்டு மசாலா பச்சி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.